அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி தேர்ஸ்டே. நிறைய எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்தியாவில் 5G ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மீடியாடெக் புது சிப்செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 9000+ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துலாம். சாம்சங்குடைய 1UI 5.0 இதை பற்றியும் தகவல் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 867ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ரஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் இந்தியாவில் ஜூலையில் முடிஞ்சதுக்கப்புறம் 5G அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேயில் இருக்கும். அதுக்கப்புறம் ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 to 25 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 13 சிட்டிஸ்க்கு ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2022 வந்து இன்னொரு 7-10 சிட்டிஸ் இவங்க ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஓவராலாக 2022 இந்தியாவில் 22-25 சிட்டிஸ்க்கு வந்து 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதோட 5G ப்ரைஸ் பற்றியும் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. 5G ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4G எப்படி இந்தியாவில் சீப்பாக இருக்கும், அதே மாதிரி 5G சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சீப்னா எவ்வளோ அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இவங்க கம்பேர் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ப்ரைஸோட. யூஎஸில் வந்து உங்களுக்கு 4G ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1500 கிட்ட இருக்குது. அதே இந்தியாவில் வந்து உங்களுக்கு 155 ருபீஸில் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது யூஎஸ் இந்தியா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி யூஎஸ்லேருந்து இந்தியாவிலையும் வந்து 5G வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸில் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிசானுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 4000 ரூபாய் கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அதே நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 5G ப்ரைஸ் வந்து மினிமம் 300 ரூபாய் தாண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா ஸோ 300 to 400 5G பேஸ் பிளான் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது யூஎஸை கம்பேர் பண்ணும்போது. பொதுவாக ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. பட் பட்னா ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் ஃபார் ஆல் அப்படிங்கிறது தான். எஸ், ஐஃபோன் ஃபார் ஆல்னா பட்னாவில் இருக்க எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட்னாவில் ஹைகோர்ட்டில் வேலை செய்கிற ஜட்ஜ் எல்லாருக்குமே வந்து ஐஃபோன் 13 ப்ரோ வந்து இவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்க ஃப்ரீயாக. எஸ், இந்த ஐஃபோன் 13 ப்ரோக்காக வந்து இவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா ரீட்டெயிலர்ஸ்கிட்டையும் கேட்டிருக்காங்க. டெண்டரும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சர்வீஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 14 சீரீஸ் கூடிய விரைவில் வரப்போகுது. பட் இங்கே ஐஃபோன் 13 ப்ரோ எங்களுக்கு வேணும், எல்லா ஜட்ஜஸ்க்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பட்னா ஹைகோர்ட்டில். மீடியாடெக்குடைய புது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 9000+ உடைய ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 ஒரு ஸ்லைட் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே சிபியு வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸில். ஜிபியு வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 GHz. இது 4 nanometer ப்ராசஸ் பண்ண சிப்செட். ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. கேமிங்கெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். விவோ X80 பர்சனலாக யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் மேக்ஸ் செட்டிங்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கேம் பிளேவும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதோட சக்ஸஸர் இங்கே ஜிபியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது வந்து இதில் வந்து உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். அதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 320 MP வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரியுது. ரெஃப்ரெஷ் ரேட் 180Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி F13 பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ரிவீல் பண்ணால் தான் எக்ஸினோஸுடைய 850 கொண்டு வந்திருக்காங்க. 6000 mAh பேட்டரி, பாக்ஸில் 15W சார்ஜர் இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடக்டரி ஆஃபரில் வந்து 10,999 இவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியன்ட் வந்து 11,999, 4GB 128GB வேரியன்ட் வந்து 12,999 இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. விவோ அடுத்ததாக ஒர்க் பண்ணுறது வி சீரீஸில். எஸ், வி சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது விவோ V25 சீரீஸ் தான். இதில் வந்து V25 ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. விவோ V25 வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆயிருக்க. விவோ S15 அதை இவங்க ரீபிராண்ட் பண்ணலாம். இங்கே ஃபீச்சர்ஸ் மட்டும் ரீபிராண்ட் பண்ணுறாங்களா இல்லை அவுட்லுக் டிசைன் எல்லாமே அதே ஸ்மார்ட் ஃபோனாக அப்படிங்கிறது கிளியராக. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ உடைய S15 வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 8100 கொடுத்துருந்தாங்க. ஸோ விவோ உடைய V25 வந்து மீடியாடெக் டைமென்சிட்டியில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது சாம்சங் உடைய நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் 1UI 5.0 வேர்ஷன் பற்றி சில இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. இப்போ தற்சமையும் சாம்சங் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 பேஸ்ட் 1UI 4.1 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1UI 4.1 ரொம்பவே நல்லாயிருக்கு யூசர்
user interface. So that's the One UI 5.0 la enna upgrade panna poranga appdin pathina vandu inga maina reveal a irukadhu vandu animations da. Android 12 and Android 13 upgrade ahambodhu One UI 5.0 vandhi yunga reveal pannuvaanga. So Android 13 based One UI 5.0 la vandhu animations quicker irukkoum apdini therudhu. Especially vandhu Samsung users ellar mei experience pannu irupinga fingerprint sensor in display la vandhu animation nala kunju slow ana madhre irukkoum. So animations yunga vandhu speed increase pannuradha therudhu. Adhaadhu vandhu namba swipe up pannabodhu sari app open closing ella animations ho inga One UI 5.0 la vandhu kunju quicker irukkoum apdini therudhu. Poco உடைய பிக் லான்ச் இவெண்ட்டுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லான்ச் இவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F4 இந்தியாவில் லான்ச் ஆகுது, போக்கோ X4 GT குளோபலில் லான்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட்டில் தான். போக்கோ எவ்வளோதான் நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்து அஃபோர்டபுளாக கொடுத்துருந்தாலும் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு 1 இயர் தான் இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் போக்கோ F4 இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 2 இயர்ஸ் OS அப்டேட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் லான்ச் ஆக போகிற போக்கோ டிவைசஸ்க்கெலாம் 2 இயர்ஸ் OS அப்டேட் எதிர்பார்க்கலாம். ஸோ போக்கோ ஃபேன்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இது ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும். நத்திங் ஃபோன் 1 இந்தியாவில் July 12 அன்னைக்கு லான்ச் ஆக போது லான்ச்சுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ ரிவீலாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட் அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு ஐஃபோன் பேட்டர்னில் தான் இதுவும் லான்ச் ஆகும் தெரியுது. ஃப்ரண்ட் பேனல் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. அது மட்டும் இல்லை, இதோட ஆக்ஷன் இப்போ ஸ்டாக் எக்ஸ் இந்த வெப்சைட்டில் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோனுடைய மேக்ஸிமம் ப்ரைஸ் 1.5 லேக்குக்கு சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. எஸ் US டாலர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து இதோட ஹையஸ்ட் பிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US டாலரில் 2679 அப்படிங்கிற மாதிரி வந்து இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ வந்து 1.5 லேக்ஸ் கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் பே பண்ணி வாங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 1.5 லேக்ஸ்க்கு இது வர்த்தா 100 யூனிட்ஸ் வந்து ஆக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸுக்கு மேக்ஸிமம் இது சேல் ஆகும். OnePlus Nord 2T இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் வந்து இந்தியாவில் போஸ்ட்போன்ட் ஆன மாதிரி தெரியுது. முதல்ல June 28 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ July 1 இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 1300 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து பெரிய அப்கிரேட் இல்லை, வெறும் சிப்செட் மட்டும்தான் இவங்க அப்கிரேட் பண்ணி வந்து OnePlus Nord 2T இந்தியாவில் July 1 அன்னைக்கு லான்ச் ஆகணும்னு தெரியுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். மீடியாடெக் என்ன புது SoC லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, இந்த டைம் ஸ்டாம்ப்ல அதை பதில நான் சொல்லிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க, வின்னரை நாங்க ரெண்டுமே சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்க்கான கேள்விக்கான பதில் டிராக் அண்ட் ட்ராப், நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து தேவா. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.